நல்ல எண்ணெய் வச்சு சொன்னாங்க. எண்ணெய் வச்சீங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலியில நான் பொண்ணு எடுத்தேன். இப்போ அங்க ஊர் சிரிக்குது. நான் கேவலப்பட்டவனே, எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை கட்டிருக்காங்க அவன் அப்படிங்க. ஆனா எல்லாருக்கும் மகிழ்ச்சி வேணும் சார். இப்போ நாலு பேர் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? ஆசமா போ. ஏமா வந்திருக்கீங்க? பாட்டு பாடுறதுக்காக பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா கூப்பிட்டாங்க வந்திருக்காங்க. காசு இல்லைன்னு சொல்லி பாருங்க, திருத்துறப்படி பஸ் ஸ்டாண்டே நிப்பாங்க யாரு. ஆனா நான் காசுக்காக வரவில்ல சார். கலக்கல் காங்கைய பட்டிமன்றத்துக்கு வந்தா காசுக்கு வர நினைச்சிடாதீங்க ஐயா. அதுக்காக கொடுக்க முடியாங்க சாமி. ஒரு பேச்சுக்கு சொன்ன ஐயா, கொடுத்துருங்க. ஆனாலும் அருமையான ஊர், நல்ல மக்கள் இங்க. அண்ணா வாங்க உட்கார். சந்தோஷம். அது மாதிரிதான் இருக்கணும். நேத்து காலாப்பட்டில் இப்படிதான் ஒருத்தர் வந்தார். பாண்டிச்சா உட்கார, பாத்து உட்காரண்ணா, பாத்து உட்கார், பாத்து பாத்து உட்கார். அதேதான் இப்ப ஒரு 200 ரூபா கொடுத்துருவோம். ரேஞ்சுக்கு நான் வந்துடும். ஒரு 200 ரூபா கொடாம்பா. உன்ன மாதிரி நானும் கும்பிடுவேன். சரி, லுங்கி லூஸ் ஆகுது, டக்குன்னு உட்காந்துரு. ஒரு நேரம் போல இருக்காது. ஆனா நல்ல ஒரு சந்தோஷமான ஊர் பாத்தீங்களா? என்ன சொல்ல வந்த பாப்பா நானு? காலாப்பட்டில நேத்து இப்படிதான் ஒருத்தர் அண்ணன் மாதிரி ஒருத்தர் லேசா இன்னும் வந்தார். நம்ம மைக் செட்டுக்காரனுக்கு பின்னாடி பாய் எடுத்து வந்தார். பாய் அக்கத்துல வச்சுக்கிட்டு ஆடி ஆடிட்டு வந்தார். வந்துட்டு இப்படி பார்த்தாரு. அப்படியே பார்த்தாரு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பாய போட்டு உதிரி தானே போடணும். பாய உதறினாரு, உதறினாரு, அரை மணி நேரம் உதறினாரு. உதறி பாய போட்டுட்டு பாயில தானே படுக்கணும், மண்ணில படுத்தாரு. நான் கேட்டேன், என் நாக்குல சனி, அண்ணா பாய உதிரினிய பாயில படுக்காம ஏன்னா மண்ணில படுக்கிறேன். அவர் சொன்னார், கம்னூர் கும்மிட்டி செட்டி யார் என்ன. நேத்து இப்படிதான் கச்சேரிக்கு வந்தேன். இதே மாதிரி போதையில பாய எடுத்துட்டு வந்தேன். பாய உதிரி பாயில தான் படுத்தேன். ஆனா காலையில பார்த்தா நான் மப்புள உருண்டு வந்து மண்ணில கிடந்தேன். அதனால இப்பயே மண்ணில படுத்துட்டா காலைல மப்புள உருண்டு போய் பாயில படுத்துக்கொண்டார். அவர் சொன்னது கரெக்டா இருந்தது. அப்ப குடியார நம்ம தப்பா சொல்ல முடியுமா? அண்ணா உட்கார்ண்ணா, நீ உட்கார், உட்கார மாட்டேனா? சரி நின்னுங்க. அவன் சரி நில்ல. அண்ணா நீ நின்னா எனக்கு கால் வலிக்குதுண்ணா. சரி விடு. அது என்ன எம்சியா எம்எச்சான் தெரியல. ஏன்னா அது என்ன தெரிஞ்சா நம்ம அது போல நிக்கலாம் ரொம்ப நேரம். அது அனிபியா இருக்கும் நினைக்கிறேன். மானிட்டரா இருக்குமோ? 18-40 அக்காடா இருக்குமோ? நமக்கு அந்த பழக்கம் கிடையாது ஐயா. கருமம் நம்ம யாரோ அது நம்ம. நான் பாண்டிச்சேரியில பிறந்து வளர்ந்தன தவிர எம்சியா தானா? விஎஸ்ஓபியா? சரி கேட்டு. என்னன்னா நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. கருமம் நமக்கு. இருந்தாலும் சொல்றேன், இது மாதிரி நல்ல ஒரு அருமையான ஊர்ல மக்கள் முன்னாடி ஒரு பட்டிமன்றம். இப்பதான் சார் மக்கள்லாம் ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. முக்கால் நாள் ரோல் பட்டுக்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பொசிஷனுக்கு மக்கள் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வீரன் ஆலயத்துல நம்ம திருமேனி அம்மனுடைய அருளால என்ன சார் அந்த ஆலயத்தை பாருங்க. அவ்வளவு அழகா அந்த மாலைகள் வந்து சேர்ந்து பாருங்க. பெரியவங்க அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணாங்க சார். அந்த நம்ம பூசாரி சாமியாடி ஐயா எங்களுக்கு அது பாக்கியம். அவர் சாமியாடுறவரு. ஆயிரக்கணக்கான பேர் அவர் காலில் வந்து கும்பிடுவாங்க. அவரை நாங்க பார்க்க முடியாதோன்னு நினைச்சோம். தம்பி நம்ம இங்கி கூட்டிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. சுவாமியோட கையால எங்களுக்கு உபதி வச்சு விட்டாரு. அந்த பாக்கியம் அந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. ஊர் பெரியவங்க எல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த ஆலய நிர்வாக குழுவை சார்ந்தவங்க பெண்கள்லாம் என்னோட தாய்மார்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்ப நான் பாடின பாட்டுல அறிவுரை தர பாட்டு இருந்தது, ஆனந்தமான பாட்டு இருந்தது, சந்தோஷமான பாட்டு இருந்தது. அதுல மக்கள் மனம் கவர்ந்த திரை இசை பாட்டுல அன்றைக்கும் இன்றைக்கும் இந்த திரை இசை பாட்டுல அது ஆனந்தமா அறிவுரையா. இந்த தலைப்பை இன்னைக்குதான் சார் முத முத இங்கி எங்களுக்கு கொடுத்தார் இங்கி பிரவீன். ஆனா இந்த தலைப்பு தமிழ்நாட்டிலே முதல் முறையா இங்க வச்சு பாருங்க. அன்றும் இன்றும் திரை இசை பாடல்கள் மக்களுக்கு தருவது ஆனந்தமா அறிவுரையா? ஆமா ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்றவர் அண்ணன். அறிவுரை தான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் வருவார் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு.